வணக்கம். நெருப்பு தமிழன். தமிழர்கள் சாதிக்கானவர்களா? தமிழர்கள் சாதிக்க பிறந்தவர்களா? இன்றைய இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல 2019, இப்ப நம்ம புறாக்கள்ல தூது விடல, யானைகளை வைத்து நம்ம போர் நடத்தல, குதிரையில போய் நம்ம போர் செய்யல. பொதுவா இன்றைக்கு இருக்கக்கூடிய, அதாவது புதிய நவீனமான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் தொட்டோம்னா அடுத்த நிமிஷம் இங்கிருந்து எங்கிருந்து எங்க வேணாலும் பேசிக்கலாம். இன்னைக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம், இன்னைக்கு வந்து ட்விட்டர் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் யூடியூப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எங்கேயோ டெக்னாலஜி வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. தமிழர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பண்டைய காலங்கள்ல, அதாவது தங்களினுடைய சாதனைகளை வந்து இந்த சமுதாயத்திற்காக வந்து அர்ப்பணித்தாங்க. இப்ப பொதுவா நம்மளுடைய மனுநீதி சோழன் அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஒரு இருக்கக்கூடிய ஒரு பசுவினுடைய ஒரு நீதிக்காக தனது மகனை கூட தேரால் ஏற்றி ஒரு கொண்டவர் தான் மனுநீதி சோழன். அந்த அளவிற்கான ஒரு மனிதர்களாக நம்மளுடைய தமிழர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. மனிதர்கள் மட்டுமல்ல, மாமேதைகள் பண்டைய காலங்கள்ல. அதற்கப்புறம் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, வள்ளல் பாரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வள்ளல் பாரி முல்லைக்கு தேரை கொடுத்தவனும் அவன் தான். அதே போல பொதுவா என்ன சொல்லுவாங்க, என்னமோ ஒரு மயில் வந்து குளிர்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் கொண்டு போய் பொன்னாடையெல்லாம் போத்து விட்டாரு அப்படின்னு. அதற்கப்புறம் இந்த காலங்கள்ல இருந்து நாம அப்படியே வர்றோம், அப்படியே வருகின்ற பொழுது அதற்கப்புறம் வந்து பண்டைய காலங்கள்ல இருந்து கொஞ்ச காலம் வரும் பொழுது தோழர் தமிழரசன் அவர்கள் இதே சமுதாயத்திற்காக மிகப்பெரிய ஒரு இலக்கையோடு போராடின ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் தான். இன்றைய இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஒரு விடுதலைக்காக போராடிய ஒரு மாபெரும் ஒரு தலைவர் தான். ஆனா ஒரு காலமும் தன்னுடைய சாதி தன்னுடைய சமுதாயம் என்று அவர் போராடினார். அதற்கப்புறம் அதற்கு அடுத்த காலகட்டங்கள் வருகின்ற பொழுது ஐயா கர்மவீரர் காமராஜர், எல்லாருமே படிக்கணும், எல்லாருமே சாப்பிடணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாருக்கும் பொருளாதாரம் இருக்கணும், தமிழர்கள் எல்லாம் தொழில் வளங்களில் முன்னேற வேண்டும் என்று எல்லாம் கருதி இந்த நாட்டில் அன்றைக்கு அவர் கட்டிய அணைகள் மட்டும்தான் இன்றும் உயிரோடு இருக்கு. இதுவரைக்கும் இன்றைய இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு அணைகளை கூட கட்டல. அந்த அளவிற்கான கர்மவீரர் காமராஜர் அந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தை நேசித்தார். தன்னுடைய சாதியை நேசிக்கல. வேணா ஒரு புறம் வந்து இப்படி சொல்லிக்கலாம், அவர் தன்னுடைய சாதிகளுக்காக செஞ்சாரு அப்படின்னு வேணா நம்ம வேணா ஒரு இதுவா பேசிக்கலாமே தவிர, எல்லாருமே தானே படிச்சோம், நாடார் சமுதாயத்தினர் மட்டும் படிக்கலையே. பல்லரும் படிச்சாங்க, பறையரும் படிச்சாங்க, கோணாரும் படிச்சாங்க, நாட்டாரும் படிச்சாங்க, எல்லாருமே படிச்சாங்க. இவர்கள் தான் படித்தார்கள் என்று இல்லையே, எல்லாருக்கும் தானே முட்டையை போட்டாரு. பல்லருக்கு வந்து முட்டையை போடாதீங்க, கோணாருக்கு மட்டும் முட்டையை போடுங்க, இல்ல நாடாருக்கு மட்டும் முட்டையை போடுங்கன்னு சொன்னாரா? இல்லையே, எல்லாருக்கும் தானே ஒரு இலவசமா கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் பார்க்கின்ற பொழுது அதற்கு முன்பெல்லாம் அதற்கப்புறம் பசுமன் திரு முத்துராமலிங்க தேவர், அதாவது அவரை வந்து தேவர்னு நம்ம வார்த்தைகள் வந்து குறிப்பிடுவது கூட இன்றைக்கு தான். பசுமன் முத்துராமலிங்கம் திருமங்கனார்னு நம்ம சொல்றோம். இப்போ அவரு கூட இந்த சாதிகளை எல்லாம் புறக்கணிக்க வேண்டும், எல்லா சமுதாயத்தினரும் ஒரு ஆலயத்திற்குள் வந்து நீங்க சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளராக இருந்தார். அவருக்கு அவரை பற்றியும் ஒரு சில விதமான ஒரு வதந்திகள் வருது, ஒரு சில கருத்துக்கள் இருக்கு, அதையெல்லாம் நீங்க தூக்கி குப்பையில போட்டுருங்க, நல்ல விடயங்களை எடுத்துக்கங்க. அவரும் இதே எல்லா சமுதாயமும் ஒரு கோவில் ஒரே ஒரு கோவிலுக்குள்ள ஒரு ஆலயத்துக்குள்ள வந்து எல்லாரும் இருக்கணும், சாதியை பற்றி யாரும் நினைக்காதீங்க, சாதியை நினைப்பவன் நீங்க ஒரு சாமியை கும்பிட்டீங்கன்னா அதுல எந்த விதமான ஒரு அர்த்தமுமே இல்லை அப்படின்னு சொன்னவரு. அவருடைய கருத்துக்களை நம்ம எடுத்துக்கல. அதற்கப்புறம் அவருடைய காலகட்டங்கள்ல வ.உ. சிதம்பரனார் கப்பல் ஓட்டிய தமிழன் அவரை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவரு கிட்டத்தட்ட அன்றைய காலகட்டங்கள்ல இன்னைக்கு வந்து ஒரு 5000 பேரை திரட்டணும் அப்படின்னா எந்த நெட்வொர்க்கும் கிடையாது. எந்த நெட்வொர்க்கும் இல்லாத காலகட்டங்கள்ல 5000 பேரை திரட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது தனக்குள் இருக்கக்கூடிய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு போன்று நடத்தக்கூடிய ஒரு 5000 பேரை திரட்டின ஒரே ஒரு மனிதர்னா அந்த காலகட்டங்கள்ல வ.உ. சிதம்பரனார் அவர் தான். ஆனா அவரு ஒருபோதும் செல்வந்தராக பிறந்து கடைசியில மன்னன கடையில போய் ரேஷன் கடையில மன்னனே ஊத்துனாரு மன்னடியில. அவர் கூட தன்னுடைய சாதியையும் தன்னுடைய சமுதாயத்தையும் நாங்க வந்து நிலை நிறுத்தணும் அப்படின்னு அவரு கூட போராடல. அதற்கப்புறம் கொடிகாத்த குமரன் இறுதி வரைக்கும் கொடியை வந்து நான் கீழே போட மாட்டேன்னு போராடினாரு. அந்த அளவுக்கு போராடியவரும் சுப்பிரமணிய சிவா போன்றவரும் ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்திற்காக போராடியவர்கள் நாம எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த சமுதாயத்திற்காகவே அர்ப்பணிச்சாங்க. யாருமே இங்க எங்களுக்கு சாதிதான் முக்கியம் அப்படின்னு எந்த தலைவனும் சொல்லல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் நீங்க சாதி தான் முக்கியம்னு சொல்றீங்க, ஐயா உங்க பேரு போடுறீங்க,
நீங்க எந்த இனத்தை சேர்ந்தவர்கள்னா, நீங்க ஒரு தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் தமிழன்னு போடுங்க, உங்க பேருக்கு பக்கத்துல தமிழன்னு போடுங்க. சாதி எங்க இருந்துச்சு? அதாவது வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 1871 பிறகுதான் ஆங்கிலேயர்களினுடைய ஒரு ஒரு விதமான ஒரு சட்டங்களுக்கு பிறகுதான் இது போன்ற சாதிகள்லாம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதே இதுல சமூக வலைதளங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதற்கு முன்பு தமிழர்கள் வந்து பண்டமாற்று முறை, யாரெல்லாம் வந்து நான் காய்கறி வச்சிருக்கிறேன், நான் அரிசியை போடுறேன், நான் துணியை நெய்கிறேன், நான் மீன் பிடிக்க போறேன், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் அந்தந்த குழுக்களாக செயல்பட்டாங்க. இந்த தொழில் தெரிஞ்சவங்களுக்கு அந்த தொழில் தெரியல, நான் சமைக்கிறதுக்கு எனக்கு பாத்திரம் வேணும், எனக்கு ஒண்ணுமே தெரியல, பண்பான வேணும், அப்ப அது யாரு செய்யறா? பொதுவாக இப்படிதான் குழுக்களாக இருந்தாங்களே தவிர யாருமே வந்து சாதிகளாகவே இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இன்றும் வந்து இன்றும் உள்ள போனா யாரெல்லாம் ஏழைகளாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் வந்து இன்னைக்கு சேரின்னு ஒரு ஓரமாக ஒதுக்கப்பட்டாங்க, அவர்கள் எல்லாம் வரி கட்டுவதற்கான வசதிகள் இல்லை அதனாலதான் ஒதுக்கப்பட்டாங்கன்னு கூட இன்னும் முக்கிய அறிவியலாளர்கள்லாம் சொல்றாங்க. இதுதான் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விடயமாக இருக்கு. ஆனா இன்னைக்கு இளைய தலைமுறைகள்லாம் நீங்க வந்து என்னையா பேசுறீங்க, அப்புறம் எதுக்கையா தமிழ் தேசியம் பேசுறீங்க, தமிழ் தேசியம் எதுக்கையா பேசுறீங்க, தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் சாதி சாதி சாதினா எதுக்கு தமிழ் தேசியம் பேசணும்? இப்ப தமிழ் தேசியத்தில் தமிழ் தேசியத்தின் மூலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய அழிவுக்கு காரணமே அந்த சாதி என்கின்ற ஒரு பேர்ல தான், அந்த வன்னியர் சாதியை முன்னிறுத்துறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விடயங்களுக்காக தான் அந்த கட்சியை அழிஞ்சு போச்சு. 5% 7% மேல தாண்டவே இல்லை அந்த சமுதாயத்துல. இந்த சமுதாயத்தில் வேற என்ன, 4 மாவட்டங்களை வைத்துக் கொண்டுதான் அவங்க ஆட்சியில் எடுத்து அவங்க இது வரைக்கும் அவர்களுடைய ஆளுமை திறனை காட்டுறாங்களே தவிர என் ஊரு பக்கம் மதுரைக்கு வந்த வன்னியர்னு யாருக்குமே தெரியாது. பொதுவா இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிலவரம். அண்ணன் திருமாவளவன் அவர்களினுடைய மதிப்பு போனதுக்கான காரணம் என்ன? அவர் தமிழ் தேசியமும் பேசினாரு, ஒரு சிறந்த ஒரு தமிழ் தேசிய உணர்வாளரும் கூட. ஆனா அவர் ஒரு சமுதாயத்தை நான் வந்து இந்த சாதி பறையர் சாதி அப்படின்னு அவர் முன்னெடுக்கின்ற பொழுது அவர் என்னுடைய நற்பெயர் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு சாதின்னு நீங்க யாரெல்லாம் குறிப்பிடுகிறீர்களோ உங்களை எல்லாம் காரி மூஞ்சி இந்த காரி இந்த சமுதாயம் துப்பும், துப்பு துப்புன்னு துப்பும் இந்த சமுதாயம். இதுதான் உண்மை. சாதி உடனே என்ன, ஒரு சில பேரு இல்ல தமிழர்கள் வந்து இந்த குளத்துல இருந்து, எந்த குளத்துல இருந்து வந்தாங்க, நீங்க எல்லாம் போய் உங்க தாத்தா பாட்டி எல்லாம் பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்களா, குளத்துல இருந்து வந்தாங்க. இன்றைக்கு பொழப்ப பாருங்கய்யா, இன்னைக்கு சோத்துக்கு வழிய பாருங்கய்யா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு நீர்நிலைகளுக்கான வழிய பாருங்கய்யா. ஏதோ விட்டுட்டு ஒரு காலங்கள்ல எவனோ ஒருத்தர் சாதின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக இன்னும் வந்து நீங்க எல்லாம் பூச்சாண்டி கட்டிட்டு இருக்கிறீங்க. ஒரு காலகட்டங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழர் எல்லாம் என்ன செய்யறான், இன்னைக்கு ஒரு குரூப் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு சாதி சங்கத்தில் இருக்கிறவனும் ஒவ்வொரு குரூப் வச்சு நடத்துறான். ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருக்கு, இதெல்லாம் ஒரு பொழப்பு. அதாவது தமிழ் தேசியத்திலே தேசிய தலைவர் என்ன சொல்றாரு, தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் என்ன சொன்னாரு, சாதியை பற்றி நினைப்பவன் 4 செவத்துக்குள்ள பேசிட்டு போன்னு சொன்னாரு, அதுக்கு மேல வெளியில போகாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிறவன் என்ன செய்யறான், சமூக வலைதளங்களை சாதி பேசிட்டு இருக்கிறான். இதையெல்லாம் வந்து இதையெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அல்ல, இதையெல்லாம் உங்களுடைய வீழ்ச்சி. சாதிகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பவன் சரித்திரம் படைத்ததாக ஒரு தமிழன் கூட இந்த சமுதாயத்தில் இடம் பிடிக்க முடியாது. ஆனால் உழைப்பவனுக்கு தான் இங்க சமுதாயத்தில் இடம் இருக்கு. உலகம் முழுவதும் இன்னைக்கு தமிழர்கள் வாழ்றோம், உலகம் முழுவதும் உழைக்கிறோம். ஆனா தமிழனுக்கு இருக்கக்கூடிய எச்சக்கல புத்தி, நீ என்ன சாதி, ஏன் நீங்க என்ன, நீ என்ன ஆளுங்களை சேர்ந்தவங்க, நீங்க எந்த ஆளுங்க, இது தமிழன், இதனாலதான் தமிழனுடைய இனம் என்பது அழிந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. சாதிகளை மறங்க, சாதிகள் இல்லைன்னு சொல்லுங்க. பொய்ய சொல்லாத சாதி எந்த சாதி, உண்மையாக இருக்கக்கூடிய சாதி எந்த சாதி, இல்ல நீதியாக இருக்கக்கூடிய சாதி எந்த சாதி, இல்ல எந்த சாதி என்ன கலர்ல இருக்குது, இல்ல எந்த சாதி என்ன, எந்த சாதிக்கு என்ன ரத்தம் இருக்கு, இல்ல எந்த சாதியை சேர்ந்தவங்க நீங்க என்ன காற்ற சுவாசிக்கிறீங்க சொல்லுங்க ஐயா. இல்ல பல்ல விட்டும் பறைய விட்டு பொண்ணும் போனா அந்த பொண்ணு அழகா இருந்துச்சுன்னா நீங்க பாக்குறது இல்லையா? இல்ல அந்த பொண்ணு கூட இன்னைக்கு வெளிநாடுகள் இருக்கிறவங்க பூரா அந்தந்த ஹோட்டல்ல போய் 1/2 நேரம் 10 நிமிஷம் உல்லாசமா இருக்கிறீங்களே, அப்பெல்லாம் போய் ஒரு பொம்பளை கிட்ட போயிட்டு நீ என்ன சாதின்னு கேட்டா படுக்கிறீங்க, $20-$30 கொடுத்துட்டு. இல்ல பிடிக்கிறீங்களே பீடி சிகரெட்டு என்னையா சாதி, இல்ல குடிக்கிறீங்களே தண்ணி, இன்னைக்கு இருக்கக்கூடிய தண்ணி டாஸ்மாக்ல வாங்கி குடிக்கிறீங்க, உலகம் முழுவதும் வாங்கி குடிக்கிறீங்களே ஆல்கஹால்ஸ், அது என்னையா சாதி, என்ன சாதி, எந்த சாதியில இருக்கிறவன் எந்த கையிலயா சாப்பிடுறான், எந்த கையில சாப்பிடுறான், தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இடதுகளை சாப்பிடுறான், உயர்ந்த சமுதாயம்லாம் நீங்க வலதுகளை சாப்பிடுறீங்களா, எவனாவது சாதியை பத்தி பேசுறானா? பார்ப்பன சமுதாயத்து மிகப்பெரிய புத்திசாலி, பார்ப்பன சமுதாயத்துல என்ன செய்வாங்கன்னா எவன் ஒருவன் வளர்ந்து கொண்டிருக்கின்றானோ அந்த வளர்ந்து கொண்டிருவனை போய் கல்யாணம் பண்ணுவாங்க. இதே பார்ப்பன சமுதாய கங்கையமரனை கல்யாணம் பண்ணது யாரு? இதே ஒரு பொண்ணு ஒரு பாப்பாத்தி கல்யாணம் பண்ணலையா? தயாநிதி மாறன் ஒரு பாப்பாத்தி கல்யாணம் பண்ணலையா? ரஜினிகாந்த் ஒரு பாப்பாத்தி கல்யாணம் பண்ணலையா? இதெல்லாம் யாரு? இதையெல்லாம் நீங்க சிந்திச்சிருக்கிறீங்களா? என்னைக்காவது நீங்க தான் அழிஞ்சு போறீங்க,
ஏன் இன்னைக்கு இதே கங்கை அமரன் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு 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 இடங்கள்ல வாழலையா அவரு? இந்த சமுதாயம் அவர் இறக்கிடுச்சா? இல்ல இளையராஜா பாட்டு கேட்காம யாரு இருக்கிறீங்களா? அவர் பழைய சமுதாயம் சொல்லிட்டு இளையராஜா இல்லைன்னா இன்னைக்கு இசையே இல்லையா? அந்த அளவிற்கு இன்றைக்கு உலகை ஆண்டு கொண்டிருக்கின்றான் தமிழன். அப்படி சிந்திங்க. அதை விட்டுட்டு சாதி மண்ணாங்கட்டி இதையெல்லாம் தேவை இல்லாமல் சமூக வலைதளங்கள்ல பதிவிடுவதன் மூலமாக ஏற்கனவே இங்க பல்வேறு சாதி பிரச்சனைகள் இருக்கு. சாதிக்கா சாதி சாதி என்றுதான் இன்னைக்கு எல்லாருமே அழிஞ்சு போறீங்க. இன்னைக்கு குண்டுச்சட்டியில குதிரை ஓட்டுவன் மட்டும்தான் சாதியை பத்தி பேசுவான். எவனாவது இந்த சமுதாயத்தில் நல்ல கருத்துக்களை முன்னெடுத்து இந்த சமுதாயத்திற்காக போராடுகின்ற ஒருவன் சாதியை பத்தி பேச மாட்டான். ஒருவேளை ஒருத்தன் சாதியை பத்தி பேசி போராடுறானா அவனுக்கு ஒரு வருமானம் இருக்கும், அதனால அவன் அந்த வேலையை செய்வான். பொதுவா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் தமிழர்களாக இருங்க. உங்களுடைய பெயருக்கு முன்னாலோ பின்னாலோ தமிழன் என பதிவிடுங்கள். உங்களுடைய பெயருக்கு முன்னாலும் பின்னாலும் சாதியை பதிவிட்டால் இதை விட ஒரு கேவலமான ஒரு விடயம் வேற எதுவுமே இருக்கவும் முடியாது. இதுதான் ஒரு உண்மையை உண்மையாகும் என்பதை நீங்க உணரும். உலகம் முழுவதும் போறோம், உலகம் முழுவதும் போய் கொத்தடிமையா வேலை பார்க்கறோம். நீங்க என்ன என்ன சாதி, சாதியை வச்சு என்னையா பண்ணுவீங்க? இந்த சாதியனா வந்து உங்களை வந்த உடனே மேனேஜர் ஆக்கிடுறானா? எந்த சாதியா இருந்தா என்ன, உலகத்துல உழைப்பவனுக்கு தாயா மரியாதை என்பது இந்த உலகம் முழுவதும் இருக்கு. குண்டுச்சட்டியில குதிரையை ஓட்டிக்கிட்டு ஒரு டீ கடையில உட்காந்து டீயை குடிச்சுக்கிட்டு ஒரு ஊரை விட்டு எங்கேயுமே வெளியில போகாம இருந்துகிட்டு அதே சாதி அதே சாதி. உங்களுடைய சாதி உயர்ந்த சாதினா உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. உங்களுடைய சாதி உயர்ந்த சாதி என்றால் நீங்க உங்களுடைய வீட்டுக்குள்ளுக்கு பேசிக்கோங்க. வீட்டை விட்டு வெளியில கதவை திறந்துட்டீங்கன்னா சாதிய அப்படியே உங்க வீட்டுக்குள்ள வச்சு அடைச்சிருங்க. ஆகவே தயவு செய்து இந்த சாதி 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 இந்த சாதி எல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சதி. இந்த சாதி என்று பெயருக்கு பின்னால் நான் பதிவிடுவேன், இல்ல பெயருக்கு முன்னால் நான் பதிவிடுவேன் என்றால் இதை விட ஒரு கேவலமான ஒரு ஒரு விடயம் இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. இதுதான் உண்மையில ஒரு கேவலம். எல்லாருக்கும் உங்க சாதி உயர்ந்த சாதி என்றால் அதை உங்கள் மனதுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். இல்ல இதை நான் சாதியை பத்தி தான் நான் வந்து வெளியில பேசுவேன், என் சாதி தான் உயர்ந்த சாதி, இதை விட ஒரு கேவலமான ஒரு விடயம் என்பது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட எவரும் சாதிகளை நினைக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மையும் கூட. சமூகத்தின் மீது உள்ள ஒரு ஒரு அக்கறை இருக்கு அப்படின்னா அது சாதிக்காக மட்டுமே வராது. அதே போல நம்மள ஒருத்தவங்க பார்க்கும் பொழுது தம்பி நீங்க எந்த ஊரு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்கமே தவிர தம்பி நீங்க என்ன ஆளுங்க அப்படி என்று யாருமே கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் நிச்சயமாக அவர்கள் ஒரு நல்ல ஒரு உணர்வாளர்கள் அல்ல. இது தமிழ் தேசியமா அல்ல. அதனால இது தமிழ் தேசியமா இல்ல பூச்சாண்டி தேசியமா அப்படின்னு பார்த்தா இது மிகப்பெரிய ஒரு சாதி தேசியமாக இருக்குது. தமிழ் தேசியத்தில் செயல்படக்கூடிய யாராக இருந்தாலும் சரி சாதியை பத்தி நினைக்காதீங்க, சாதியை பத்தி பேசாதீங்க, சாதிகளை வந்து நீங்க முன்னிறுத்தாதீங்க. சாதியே இல்லை என்பதுதான் தமிழர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரே ஒன்றுதான் சாதியே. அதாவது தமிழர்கள் ஒரே இனம், தமிழ் இனம், தமிழ் மதம், தமிழே மொழி. இதுதான் உங்களினுடைய அனைத்து விதமான கொள்கைகளாக இருக்க வேண்டுமே தவிர தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சாதிகளை பேசிக்கொண்டு வாழ்வது என்பது ஒரு மிகவும் ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை. நம்ம சோத்துல நம்மளே விஷத்தை ஊத்தி சாப்பிடற மாதிரி நாம சாதிகளை நினைத்து தமிழ் தேசியத்தை பற்றி பேசினாலோ இல்ல தமிழ் தேசியம் செய்து கொண்டு சாதிகளை பற்றி நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் இந்த வேலைகள்லாம் செய்து கொண்டிருந்தாலோ நீங்க சாப்பிடுற சோத்துல நீங்களே விஷத்தை ஊத்தி சாப்பிடுறதுக்கு சமம். தமிழர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் தானே தவிர சாதிக்காக எந்த தமிழனும் பிறக்கவில்லை, சாதிக்காக எந்த ஒரு தமிழனும் இறுதி வரை போராடவும் இல்லை. ஆனால் இன்று போராடி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் அல்ல. அனைவரும் அண்ணன் தம்பிகளாய் மாமன் மச்சான்களாய் உறவுகளாய் அனைவரும் இருப்போம். தொடர்ந்து கலப்பு திருமணங்களை அதிகமாக செய்து இந்த சமுதாயத்தில் சாதிகளை ஒழிப்போம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன்.